हेलो फ्रेंड्स वेलकम टू सुजी स्टैंगी पैलेस इन्नीके नम्म पाक्क पोर रेसिपी वडकरी एप्डी पन्रदु अप्डीनु दान एन्नोड स्टाइल वडकरी एप्डी पन्रदुन्नु इन्नीके ना उंगलुक्कु काट्ट पोरेन इन्नु चैनल सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्निडुंग वांग वीडियो कुल्ल पोलाम நான் இன்னைக்கு ஒரு கப் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் தேவையான அளவு சால் சேர்த்து இந்த மாதிரி குறுக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வடகறி பண்ணுறதுக்கு மாவை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து தான் வடகறி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண போகிற எல்லா பிளேட்லேயும் இந்த மாதிரி எண்ணெயை தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பிளேட்லேயும் எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த பிளேட்டை நம்ம வச்சுட்டு மாவை எல்லாத்தையும் ஒன் பை ஒன் அதில் இருக்க குழியில் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உடைச்சாச்சு. இப்போது வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுமே அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 1, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுமே நீங்கள் இப்போது இதில் 2 ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வடைக்கறி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது தண்ணி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச வடையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வடமாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடமாவில் எல்லா ஸ்பைசஸும் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இதை நீங்கள் இட்லி தோசை செட் தோசை அப்படின்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐ பட்டனில் மசாலாவோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்கிறதோட லிங்க்கை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஹோப் என்னோட ஸ்டைலில் பண்ண வடைக்கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸை இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சுஜி ஸ்டாங்கி பேலஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.